முத்திரை சினிமா செய்திகள். குறுகிய காலத்தில் படமாக்கப்படும் அக்ஷய் குமாரின் பெல் பாட்டம். இந்த கொரோனா தாக்கம் காரணமாக இந்தியாவில் படப்பிடிப்புகள் நடத்துவதற்கு பலரும் யோசித்த வேளையில் கடந்த மாதம் வெளிநாட்டில் படப்பிடிப்பை துவக்கிய அக்ஷய்குமாரின் பெல்பாட்டம் படக்குழுவினர் ஒரே கட்ட படப்பிடிப்பாக படப்பிடிப்பை நடத்தி முடித்திருக்கின்றனர். இந்த கொரோனா தாக்கம் அதிகமாக இருந்த காலகட்டத்திலேயே படத்தை ஆரம்பித்து கொரோனா விலகுவதற்கு முன்பாகவே ஒரு படத்தை முடித்தது பெரும் சாதனை என பெல்பாட்டம் குழுவினர் பெருமையாக அறிவித்திருக்கின்றனர். பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார், ஹியூமா குரேஷி, லாரா தத்தா, வாணி கபூர் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்த படத்தை ரஞ்சித் எம் திவாரி இயக்கியிருக்கிறார். தேசிய விருது பெற்ற பிரபல ஒளிப்பதிவாளரான ராஜ் ரவி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இவர்கள் படப்பிடிப்பை துவக்கினார்கள். அதற்கு முன்னதாகவே ஸ்காட்லாந்து சென்றுவிட்டாலும் 2 வாரங்கள் அங்கே படக்குழுவினர் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்ட பின்பே படப்பிடிப்பை துவங்கினார்கள். இல்லை என்றால் 2 வாரங்களுக்கு முன்பே இந்த பெல்பாட்டம் படத்தின் படப்பிடிப்பு முடிந்திருக்கும் என்றும் பெருமையாக அறிவித்திருக்கிறார்கள். முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் மீண்டும் நடிக்க வரும் நடிகை அமலா. 1986ஆம் ஆண்டு இயக்குநரும் தயாரிப்பாளருமான டி ராஜேந்திர இயக்கத்தில் வெளியான மைதிலி என்னை காதலி திரைப்படத்தின் மூலம் தமிழில் நாயகியாக அறிமுகமானவர் அமலா. ரஜினி, கமல், பிரபு, சத்யராஜ், விஜயகாந்த் என பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். நடிகை அமலா தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்பட பல மொழிகள் நடித்திருக்கிறார். கடைசியாக தமிழில் 1991ஆம் ஆண்டு வெளிவந்த கருப்பூரமுள்ளி திரைப்படத்தில் ஸ்ரீவித்யாவின் மகளாக நடித்திருந்தார். 1992ஆம் ஆண்டு நடிகர் நாகார்ஜுனாவை திருமணம் செய்து கொண்ட பின்பு படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டார். தற்போது நாகார்ஜுனா, அவருடைய 2 மகன்கள் மற்றும் மருமகள் என அனைவரும் திரைப்படங்கள் பிஸியாக நடித்து வருகின்றனர். நடிகை அமலாவின் மகன் அகில் அக்கினேனி, நாகார்ஜுனாவின் மூத்த மனைவியின் மகன் நாக சைத்தன்யா, அவருடைய மனைவி சமந்தா என அனைவரும் பிஸியாக இருக்க தான் மட்டும் வீட்டில் இருப்பது நலமன்று என்று நினைத்த அமலா மீண்டும் நடிக்க ஆரம்பித்து விட்டார். இந்த நிலையில் கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழ் படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார். போன வருடம் ஏற்கனவே ஒரு மலையாள படத்தில் நடித்திருந்தார் அமலா. தற்போது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ஒரு புதிய திரைப்படத்தில் ஒப்பந்தமாகி இருக்கிறார் அமலா. இந்த படத்தில் ஷர்வானந்த் ஹீரோவாக நடிக்கிறார். அவருக்கு ஜோடியாக கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தில் நடித்த ரித்துவர்மா நடிக்க இருக்கிறார். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளும் உருவாகும் இந்த படத்தை ஸ்ரீகார்த்திக் என்பவர் இயக்குகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த படத்தில் அமலா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாராம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் ஒரு சீரியல் ஒன்று நடித்திருந்தார் அமலா. அப்போதே அவர் மீண்டும் தமிழில் தொடர்ந்து நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ் திரையுலகிற்கு வந்திருக்கிறார் நடிகை அமலா. சொந்த ஸ்டுடியோவை உருவாக்கிய அல்லு அர்ஜுன் குடும்பத்தினர். தென்னிந்திய திரையுலகத்திற்கு மையமாக இருந்தது சென்னைதான். இங்குதான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழிகளுக்கான படப்பிடிப்பு, பாடல் ஒளிப்பதிவு அனைத்தும் நடைபெறும். சில சமயங்களில் ஹிந்தி படங்களின் படப்பிடிப்பு கூட சென்னையில் மிகப்பெரிய படப்பிடிப்பு தளங்களில் நடைபெறும். இங்கு ஏராளமான ஸ்டுடியோக்களும் இருந்தது. ஏவிஎம், விஜய வாகினி, பிரசாத் என பல ஸ்டுடியோக்கள் மிகவும் பெருமையாக செயல்பட்டு வந்தன. தரமணியில் அரசு நிர்மாணித்த திரைப்பட நகரம் கூட இருந்தது. ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு ஸ்டுடியோக்களும் குறைந்து தற்போது ஒரு சில ஸ்டுடியோக்கள் மட்டுமே இருக்கின்றன. அவற்றிலும் சினிமா படப்பிடிப்புகளை விட டிவி படப்பிடிப்புகள் தான் நடைபெற்று வருகின்றது. அதே சமயம் தெலுங்கு திரையுலகத்தின் முக்கிய படப்பிடிப்பு நகரமாக இருக்கும் ஹைதராபாத்தில் பல ஸ்டுடியோக்கள் இருக்கின்றன. மேலும் சில திரைப்பட பிரபலங்களும் புதிய புதிய ஸ்டுடியோக்களை கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராமநாயுடு குடும்பத்தினர் ராமநாயுடு ஸ்டுடியோஸ், நாகேஸ்வர ராவ் குடும்பத்தினர் அக்கினேனி ஸ்டுடியோஸ் என பெரிய ஸ்டுடியோக்களை வைத்துள்ளனர். அந்த வரிசையில் அல்லு அர்ஜுன் குடும்பத்தினர் அல்லு ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் புதிய ஸ்டுடியோவை கட்ட ஆரம்பித்திருக்கின்றனர். அல்லு ராமலிங்கையா என்ற 1000 படங்களுக்கு மேல் நடித்த நடிகரின் பெயரன் தான் அல்லு அர்ஜுன். இவர் சிரஞ்சீவியின் மாமனாரும் கூட. நேற்று அல்லு ராமலிங்கையாவின் 99ஆவது பிறந்தநாளில் இந்த ஸ்டுடியோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். சிரஞ்சீவி, இயக்குநர் விநாயக் உள்ளிட்டோரும் ஸ்டுடியோக்களை கட்ட திட்டமிட்டுள்ளார்கள். ஆந்திர பிரதேச அரசும் விசாகப்பட்டினத்தில் சில ஸ்டுடியோக்களை கட்ட அனுமதி கொடுத்திருக்கிறது. தமிழ் சினிமா படப்பிடிப்புகள் கூட ஹைதராபாத்தில் நடப்பதால் இங்குள்ள தமிழ் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்குள்ள தமிழ் நடிகர்கள் யாரும் ஸ்டுடியோக்களை கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. அவர்கள் கல்யாண மண்டபங்களை கட்டும் ஆர்வத்தில் சிறிதளவை கூட ஸ்டுடியோக்களை இங்கு நிர்மாணிக்கும் அளவுக்கு ஆர்வம் காட்ட மறுக்கிறார்கள். அது மட்டுமின்றி தமிழ் திரைப்பிரபலங்கள் இங்கே அதிகமாக சம்பாதித்தாலும் அவர்கள் முதலீடு செய்வதனோ மற்ற மாநிலங்களில் தான். இதுவே பலருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் தெலுங்கு திரையுலகத்தில் தாங்கள் சம்பாதித்த ஊரிலேயே பலருக்கு வேலைவாய்ப்பை அமைத்துக் கொடுத்து வருகின்றனர். கவர்ச்சி படங்களால் வாய்ப்பு கிடைக்குமா? எதிர்நோக்கி காத்திருக்கும் கேத்ரின் தெரசா. தமிழில் நடிகர் கார்த்தியுடன் மெட்ராஸ் திரைப்படத்தில் நடித்தவர் கேத்ரின் தெரசா. தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகள் எடுத்து வருகிறார் கேத்ரின் தெரசா. தமிழில் இவர் நடித்த கலகலப்பு 2, நீயா 2, அருவம் போன்ற படங்கள் பெரிய அளவில் இவருக்கு பிரேக் கொடுக்கவில்லை. அது மட்டுமின்றி மற்ற மொழி திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றியடையவில்லை. இந்த நிலையில் சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்கும் நடிகை கேத்ரின் தெரசா கலர் கலராக போட்டோஷூட் செய்து இணையதளத்தில் வெளியிட்டு வருகிறார். அதில் முக்கியமாக பல புகைப்படங்கள் கவர்ச்சி படங்களாகவே இருக்கின்றது. கவர்ச்சி படங்களை பதிவிட்டால் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்ற கேத்ரின் தெரசாவின் எண்ணம் ஈடேறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.
தமிழ் ராக்கர்ஸில் லீக்கான நிசப்தம் மற்றும் கபே ரணசிங்கம். நடிகர் மாதவன் அனுஷ்கா நடித்துள்ள திரைப்படம் சைலன்ஸ் தமிழில் சைலன்ஸ் என்ற பெயரும் தெலுங்கில் நிசப்தம் என்ற பெயரும் உருவாகியுள்ளது. இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாள மொழிகளில் உருவாகியிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்தியிலும் டப்பிங் செய்யப்பட்டுள்ளது. இதில் நடிகர் மாதவன், அனுஷ்கா, அஞ்சலி, ஷாலினி பாண்டே, மைக்கேல் மேட்சன் ஆகியோர் நடித்திருக்கின்றனர். ஹேமந்த் மதுக்கர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை கோனா வெங்கட், விஸ்வ பிரசாத் தயாரித்திருக்கின்றனர். கோபி சுந்தர் இசையமைத்திருக்கிறார். முழுக்க முழுக்க அமெரிக்காவில் தயாரான படம் இது. இந்த நிசப்தம் படத்தை பலமுறை தியேட்டரில் வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டு பின்பு தள்ளி வைக்கப்பட்டு இந்த கொரோனாவினால் சிக்கி தற்போது ஒரு வழியாக அமேசான் பிரைமில் நேற்று வெளியானது. வெளியான அடுத்த சில மணி நேரங்களிலேயே பைரசி இணையதளத்திலும் வெளியாகியிருக்கிறது. தமிழ் ராக்கர்ஸ் போன்ற தளங்களில் இந்த படம் வெளியாகியுள்ளது. சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல செய்தும் இந்த படம் லீக் ஆனதில் தயாரிப்பாளரும் ஓடிடி நிறுவனத்தினரும் பயங்கர அப்செட்டில் இருக்கின்றன. அது மட்டுமின்றி நடிகர் விஜய் சேதுபதி, ஐஸ்வர்ய ராஜேஷ், ரங்கராஜ் பாண்டே மற்றும் பலர் நடித்து உருவான திரைப்படம் கபே ரணசிங்கம். இந்த படத்தை அறிமுக இயக்குநர் விருமாண்டி இயக்கியிருக்காரு. ஏகாம்பரம் ஒளிப்பதிவு செய்ய செலவு செய்து வெளியிடும் பொழுது அந்த படத்தை மக்கள் பணம் செலுத்தி பார்த்தால் மட்டுமே தயாரிப்பாளர்களுக்கு வரவு உண்டு. இப்படி பைரசி தளத்தில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். தியேட்டர்களில் படம் வெளியிடும் பொழுதுதான் இப்படி பிரச்சனை என்றால், தற்போது இணையதளங்களில் வெளியிடும் பொழுதும் இதே பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.